இதை கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நல்லா சுரண்டிடுங்க. சுரண்டிட்டு வாட்டர் வாஷில் அடிக்கணும். முக்கியமாக நம்ம இந்த ஹோல்ஸை கவனிக்க மாட்டோம். ஸோ இந்த ஹோல்ஸில் கம்பியை உள்ளே விடுங்க. இப்போ எவ்வளோ வரப்போகுது பாருங்கள் அதில். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப முக்கியம் இது. ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த இதில் தான் வருது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டையை நல்லா கிளீன் பண்ணணும். அருமையாக அந்த மாதிரி கிளீன் பண்ணி போடுங்க. தயவு செய்து மேலே மட்டும் கிளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணால் கூட அந்த ஹோல்ஸை நம்ம கவனிக்க மாட்டோம், அஜின்ல மாட்டிடுவோம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஹோல்ஸு பிளாக் ஆச்சுன்னா, வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆக்டிவா 110 டியோ அப்புறம் வந்து இந்த மாதிரி வண்டி வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, உங்களுடைய மெக்கானிக்கிட்ட போய் தயவுசெய்து ஏர் ஃபில்டர் 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி பாருங்கள், 10000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி பாருங்கள். தயவுசெய்து இது நாவமாக இதை பார்த்து க்ளீன் பண்ணி போடுங்கள்.